குருநானக் தேவ் பிறந்த நாளை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், குடியரசு துணைத் தலைவர் எம் வெங்கையா நாயுடு ஆகியோர் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளனர். இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் வசிக்கும் சீக்கிய சகோதரர்கள் மற்றும் சகோதரிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளார். குருநானக்கின் போதனைகளும் அவரது வாழ்க்கையும் அனைத்து மனித குலத்திற்கும் ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது என்று கூறியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் எம் வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், தமது உன்னத வாழ்க்கையின் மூலம் உண்மை, இரக்கம் மற்றும் நீதியின் சின்னமாக குருநானக் திகழ்ந்து வந்ததாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் ஆன்மீக தலைவர்கள், போதகர்கள், சீர்திருத்தவாதிகள், புனிதர்கள் மத்தியில் குருநானக்கு தனித்துவமான இடம் உண்டு என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தில்லியில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் கோவிட் மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் படுக்கைகளின் எண்ணிக்கை 500 அதிகரிக்கப்பட்டுள்ளது. தில்லியில் அதிகரித்து வரும் கொரோனா தொற்றை கருத்தில் கொண்டு மத்திய அரசின் அறிவுறுத்தல் படி பாதுகாப்பு, ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி அமைப்பு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. அனைத்து படுக்கைகளும் ஆக்சிஜன் வசதி கொண்டதாக அமைக்கப்பட உள்ளது. சர்தார் வல்லபாய் பட்டேல் கோவிட் மருத்துவமனை கடந்த ஜூலை 5 முதல் செயல்பட்டு வருகிறது. தில்லி மற்றும் இதர மாநிலங்களைச் சேர்ந்த கோவிட் தொற்று நோயாளிகளுக்கு இங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஓய்வூதியதாரர்கள் தங்களது வாழ்நாள் சான்றிதழ்களை சமர்ப்பிக்க அடுத்த ஆண்டு பிப்ரவரி 28 வரை காலக்கெடு நீட்டிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று பரவலை கருத்தில் கொண்டும் தொற்றில் முதியவர்கள் எளிதாக பாதிக்கப்படக்கூடும் என்பதால் இந்த காலக்கெடு வழங்கப்பட்டுள்ளது. ஓய்வூதியம் பெறுபவர்கள் தங்களது வாழ்நாள் சான்றிதழ்களை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு இன்றுடன் முடிவடைவதாக இருந்தது. ஓய்வூதியதாரர்கள் தங்களது வாழ்நாள் சான்றிதழ்களை 3.65 லட்சம் பொது சேவை மையங்கள் வாயிலாகவும், ஓய்வூதியம் வழங்கப்படும் 1.36 லட்சம் தபால் அலுவலகங்கள் வாயிலாகவும் சமர்ப்பிக்கலாம். இதன் மூலம் 35 லட்சம் ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவார்கள். தமிழகத்தில் மருத்துவ படிப்புகளில் சேருவதற்கான கலந்தாய்வு மீண்டும் இன்று தொடங்கப்பட உள்ளது. நவம்பர் 23 பொது பிரிவுக்கான கலந்தாய்வு தொடங்கியது. நிவர் புயல் கனமழை காரணமாக கலந்தாய்வு ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் இன்று தொடங்கும் கலந்தாய்வு வரும் டிசம்பர் 10 வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2440 அரசு மருத்துவக் கல்லூரி இடங்களுக்கும், 1060 சுயநிதி மருத்துவக் கல்லூரி இடங்களுக்கும் மற்றும் 151 அரசு பல் மருத்துவக் கல்லூரி இடங்களுக்கும் இன்று கலந்தாய்வு நடைபெறுகிறது. மருத்துவ படிப்பில் 7.5% உள் ஒதுக்கீடு காரணமாக தமிழக அரசு பள்ளிகளில் படித்த 410 மாணவர்கள் மருத்துவ கல்வி பயிலும் நிலை ஏற்பட்டுள்ளதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் KP அன்பழகன் கூறியுள்ளார். தருமபுரி மாவட்டத்திலிருந்து 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் மருத்துவ படிப்புகளில் சேர்ந்துள்ள 21 பேருக்கு பல்வேறு உதவிகளை வழங்கிய பின்னர் பேசிய அவர், தமிழகத்தில் பள்ளியில் மாணவர்களின் இடைநிற்றலை தவிர்க்கும் வகையில் 14 வகையான கற்றல் பொருட்கள் விலையில்லாமல் வழங்கப்பட்டு வருவதாக கூறினார். 10 முதல் 12 வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு தலா 6024 ரூபாய் அவர்களின் வங்கிக் கணக்குகளுக்கு அனுப்பப்படுவதாகவும் அமைச்சர் KP அன்பழகன் தெரிவித்தார். மழைக்காலத்தை முன்னிட்டு அனல்மின் உற்பத்திக்காக 1 தேவையான நிலக்கரி கையிருப்பில் உள்ளது என மாநில மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் மக்களிடமிருந்து கோரிக்கை மனுக்களை பெற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உள்நாட்டில் தேவையான அளவுக்கு நிலக்கரி கிடைப்பதால் மின் உற்பத்தியில் எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது என தெரிவித்தார். கொரோனா காலகட்டத்தில் அனைத்து மாநிலங்களிலும் பெரிய தொழிற்சாலைகள் இயங்காததால் மின் தேவை குறைவாக இருந்ததாக அமைச்சர் தங்கமணி குறிப்பிட்டார். மழைக்காலங்களில் பரவும் தொற்று நோய்களை தடுப்பதற்கான நடமாடும் மருத்துவ சேவையினை அரியலூரில் அரசு தலைமை கொறடா ராஜேந்திரன் தொடங்கி வைத்தார். மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்களில் டெங்கு உள்ளிட்ட காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள், தொற்று நீக்கும் பணிகள் போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அப்போது கொறடா ராஜேந்திரன் தெரிவித்தார். அரியலூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட நகராட்சிகள், ஊராட்சிகளில் சிறப்பு மருத்துவ குழுவினர்கள் மூலம் காய்ச்சல் முகாம் நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார்.